பட்டியலின மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் தீர்மானம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி மலைக்கோட்டையிலிருந்து சென்னை ஜார்ஜ் கோட்டை வரை நடைபயணம் மேற்கொள்ள உள்ளதாக அம்பேத்கர் மக்கள் படை அமைப்பின் தலைவர் மதிப்பறையனார் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். பட்டியலின மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட 12.5 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலத்தை பஞ்சமி நில சட்டப்படி மீட்டு பட்டியலின மக்களுக்கே வழங்க வேண்டும். அந்த பஞ்சமி நில திருடர்களை நில அபகரிப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும். 5 லட்சம் பணியிடங்கள் இன்னும் நிரப்பப்படாமல் இருக்கின்றது, அதெல்லாம் நிரப்பப்பட வேண்டும் என்று அம்பேத்கர் மக்கள் படை சார்பாக இந்த எழுச்சிமிகு நடைபயத்தினுடைய கோரிக்கையாகவும் இன்றைக்கு நடைபெறுகின்றது இந்த ஆலோசனை கூட்டம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் உட்கோட்ட காவல் நிலையங்களில் பொதுமக்கள் மனு மீது தீர்வு காணும் முகாம் நடைபெற்றது. திண்டிவனம், மயிலம், திண்டிவனம் அனைத்து மகளிர் காவல் நிலையம், ஓலக்கூர், வெள்ளிமேடுபேட்டை, பிரம்மதேசம் ஆகிய காவல் நிலையங்களில் நிலுவையில் உள்ள மனுக்கள் மற்றும் தற்போதைய மனுக்கள் மீது தீர்வு காணும் முகாம் இன்று திண்டிவனம் மயிலம் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராதாகிருஷ்ணன் நேரில் ஆய்வு செய்தார். இதில் காவல் நிலைய காவல் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், டிஎஸ்பி கணேசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாரல் மழை ஒய்ந்த நிலையில் திருப்பரப்பு அருவியில் மிதமான தண்ணீர் கொட்டுகிறது. எனினும் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படாததால் திருப்பரப்பு அருவி வெறிச்சோடி காணப்படுகின்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வந்த சாரல் மழை தற்போது ஓய்ந்த நிலையில் திருப்பரப்பு நீர்வீழ்ச்சிக்கு மிதமான அளவு நீர் வந்து கொண்டிருக்கின்றது. சுற்றுலா பயணிகள் குளிக்க மிதமான நீர் வரத்து இருந்தும் கடந்த 6 மாதங்களாக கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக சுற்றுலா பயணிகள் அனுமதிக்காத காரணத்தினால் அருவி, சிறுவர் பூங்கா, நீச்சல் குளம் மற்றும் படகு தளம் ஆகிய இடங்கள் சுற்றுலா பயணிகள் இல்லாததால் வெறிச்சோடி காணப்படுகின்றன.